ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாட் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரீ ஃபயர் நெக்ஸ்ட்டு M1007 இன்கபேட்டர் என்னது ப்ரோ, என்னது ப்ரோன்னு கேட்டுட்ருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரூஃபோடு வந்திருக்கு. இந்த ஸ்கின்னு 100% கன்ஃபார்மாக வரும், வித் பவரோடு வந்திருக்கு, வெறித்தனமாக இருக்குது கைஸ். அந்த ஸ்கின்னு பார்க்கறது முன்னாடி இதை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ரா ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுங்க. சரி, அவங்க இப்போ போய் M1007 ஸ்கின்ஸ் அண்ட் பவர்ஸை பற்றி பார்ப்போம். நம்மளுக்கு வந்து லீக்கேஜஸ் படி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து 100% வரும். இதுதான் வந்து டாப்பில் இருக்கிறது ஃபஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேமேஜ், டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், மூமெண்ட் ஸ்பீடு வந்து மைனஸு. இந்த பவரை வச்சு ஆல்ரெடி ஒரு ஸ்கின் இருக்குது, அதனால் அதில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்கா போல இருக்குது. டபுள் ரேட் ஆஃப் ஃபயர்னால இந்த ஸ்கின்ஸை பற்றி பார்ப்போம் கைஸ் இந்த வீடியோவில். தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். இந்த ஸ்கின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கினா அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இன்றைக்கினா ஈவெண்ட்ஸ்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு ரெண்டு ஈவெண்ட் வெறித்தனமாக வந்திருக்கு. அது என்ன ஈவெண்ட்டுன்னு கேட்பீங்க, அந்த டாப் அப் ஈவெண்ட் தான் கைஸ். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 520 லெஸ் இஸ் மோர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப் அப் ஈவெண்ட் விட்ருக்காங்க. இந்த டாப் அப் ஈவெண்ட் வந்து எப்படி ப்ரோ எடுக்கிறதுன்னு கேட்குறீங்க நிறைய பேர். உங்கள் அக்கௌண்ட்டில் 50 டைமண்ட் கம்மியாக இருந்தால் போதும், 160 ரூபாயிலேயே உங்களுக்கு வந்து 520 டைமண்ட் கிடச்சிரும். 50 டைமண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா 240, அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் கைஸ். உங்கள்கிட்ட இப்போ ஒரு 500 டைமண்ட் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, செலவு பண்ணிடுங்க. செலவு பண்ணிட்டு ஜீரோக்கு வந்துடும். ஜீரோ வந்தவொடனே திருப்பி டாப் அப் பண்ணிக்கோங்க, வெயிட் பண்ணுங்கள். அந்த டாப் அப் ரொம்ப நாள் இருக்கும், அதனால் வெயிட் பண்ணி டாப் அப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்குபேட்டர் அப்டேட் பண்ணியிருக்காங்க கைஸ். நீங்கள் வந்து M1007 இன்குபேட்டரானு கேட்பீங்க, ஆனால் M1007 இன்குபேட்டர் இல்லை, ஒரு நார்மல் காஸ்ட்யூம் இன்குபேட்டர். இது அவ்வளோ ஒர்த்தாடா அப்படின்னு கேட்பீங்க, அவ்வளோ ஒர்த்துலாம் இல்லை கைஸ். இது ரொம்ப ரொம்ப ஒரு மொக்கையான இது. அதுவும் இல்லாமல் 66 நாளைக்கு கூட்டி வச்சுருக்காங்க கைஸ் இந்த இன்குபேட்டர். எத்தனை பேர் எடுப்பானுங்களோ தெரியல, இந்த மொக்க இன்குபேட்டர் 66 நாளைக்கு கூட்டிருக்கான். சரி, இது வந்துருச்சு, M1007 இன்குபேட்டர் எப்போ ப்ரோ வரும் சொல்லு ப்ரோ, அதை ஃபஸ்ட்டு நீ இதெல்லாம் ஏன் ப்ரோ சொல்லிகிட்டு இருக்கேன்னு கேட்பீங்க. இந்த அதுக்கெலாம் ஒரு காரணமாக தான் கைஸ் வந்து நான் வந்து இந்த இன்குபேட்டர் காமிச்சிட்ருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்குபேட்டர் முடிஞ்சு அப்புறம் இன்னொரு இன்குபேட்டர் வந்து அது முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் M1007 கன்ஸ் வந்து வருமா. இதை வந்து எப்படி சொல்கிறது, செட் பண்ணி வச்சிட்டாங்க கைஸ். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 2022 வந்துடும். ஃபிப்ரவரி மாதம் பொங்கல்லாம் முடிச்சுட்டு அப்புறமேட்டு தான் வரும். அதனால் எல்லோரும் டைமண்ட் சேர்த்து வச்சுங்க. அந்த 4 பவரும் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணலையும் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ரா ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுங்க. நிறைய பேர் இந்த தம்னெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேக்கான கன்ஸ்கின், இப்படி ஒரு கன்ஸ்கின்னே இல்லை, இவனுக்கு இஷ்டத்துக்குன்னு எடிட் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஆனால் நீங்கள் ஒரிஜினல் கன்ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும், எல்லோரும் ஏன்டா இப்படி ஏமாற்றி சுற்றிட்டு இருக்கீங்க ஊர் அப்படின்னு கேட்பீங்க நீங்களே. சரி வாங்க கைஸ், இப்போ ஒரிஜினல் கன்ஸ்கின்னை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கன் ஸ்கின் சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், இதுதான் வந்து நீங்கள் பார்த்தீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டாப்பு ஸ்டார்டிங்லேயே பார்த்தாச்சு. எஃபெக்ட்டும் பயங்கரமாக இருக்கு கைஸ், எனக்கு வந்து எஃபெக்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து டாப்பில் வரும், ஒரு எவ்வளோ டைமண்ட் ப்ரோ ஆகும்னு கேட்பீங்க, அது வந்ததுக்கப்புறம் தான் நான் சொல்ல முடியும். இதுதான் கைஸ், 100% கன்ஃபார்ம் ஆகிருக்கு. மொத்தம் 4 ஸ்கின், இதில் வந்து டாப் ஸ்கின் இது தான். எஃபெக்ட்டும் சூப்பராக இருக்குது, பரவாயில்ல. ஆனால் இது எது பேஸ்டு, எதை வச்சு பேஸ் பண்ணி இந்த கன் ஸ்கின் எஃபெக்ட்லாம் விட்டுருக்காங்கன்னு தெரியல. சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், இது போதுமாப்பா எனக்கு. அப்புறம் செகண்ட் கன் ஸ்கின் கைஸ், டபுள் ரேஞ்சு ஒரு டேமேஜ், அக்யூரசி வந்து மைனஸு. டபுள் ரேஞ்சுனா உங்களுக்கே தெரியும், டபுள் ரேஞ்சுனால் இங்கேருந்து அவ்வளோ தூரம் அடிக்கலாம், ஒரு மீடியம் ரேஞ்சில் அடிக்கலாம். அப்புறம் சிங்கிள் டேமேஜ் வேறு இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க, அதனால் பிரச்சனையே இல்லை. என்னென்னா அக்யூரசி மைனஸு, இங்கே தான் வச்சான் ட்விஸ்ட்டு. அக்யூரசிக்கு பதிலாக மூவ்மெண்ட் ஸ்பீடு மட்டும் மைனஸ் வச்சுருந்தானே, வெறித்தனமாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் செகண்ட், இது ரெண்டு ப்ளூ பிரிண்ட்டு 6 ஸ்டோன் அது மாதிரி வரும்னு நினைக்கிறேன், வந்ததுக்கப்புறம் தெரியும். இது பார்த்தீங்கன்னா தேர்டு கைஸ், டபுள் அக்யூரசி ஒரு ரேட் ஆஃப் ஃபயர், மூமெண்ட் ஸ்பீடு மைனஸு. டபுள் அக்யூரசி ஓகே, ஒரு ரேட் ஆஃப் ஃபயருக்கு பதிலாக ஒரு டபுள் அக்யூரசி சிங்கிள் டேமேஜ் கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் ஓகே, ஓப்பியான பவர் தான் கைஸ் இது பார்த்தீங்கன்னா. எல்லோ கலர், இது பார்த்தீங்கன்னா தேர்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ளூ பிரிண்ட் இல்லை ஒரு ப்ளூ பிரிண்ட்டு 6 ஸ்டோன் அது மாதிரி வரும், கம்மியாக தான் வரும். அடுத்து நான் இன்னும் ஒரே ஒரு கன் ஸ்கின் கைஸ், டபுள் ரீலோட் ஸ்பீடு ஒரு ஆமோ பென்டகன். இங்கே ஏம்பா ஆமோ பென்டகனு, ஆமோ பென்டகனு பதிலாக ஒரு டேமேஜ் ஆச்சு கொடுத்துருக்கலாம். அக்யூரசி இதுலேயும் மைனஸு பார்த்தீங்கன்னா, டபுள் ரீலோட் ஸ்பீடு ஒரு ஆமோ பென்டகன். ஆமோ பென்டகன் பதிலாக டேமேஜ் கொடுத்துருந்தா ஒன் பன்ச் மேன் பவர் விழுந்துடும், அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆமோ பென்டகன் கொடுத்துட்டாங்க. ஓகே, இங்கே லாஸ்ட்டாக இருக்கிற இது தான் கைஸ், ஒரு ப்ளூ பிரிண்ட்டு 3 ஸ்டோன் வச்சு இதுதான் எடுக்க முடியும். இந்த கன் ஸ்கின் அவ்வளோ ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோலாம் ஒர்த்து இல்லை. இது எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு
கேட்டுட்ருக்கீங்க, இந்த கன் ஸ்கின் எப்போ வரும்? 100% எனக்கு தெரியும். எப்போனா இப்போ ஓடுது பாருங்கள், ஒரு இன்குபேட்டர் 66 நாளைக்கு இந்த இன்குபேட்டர் முடிஞ்சு அதுக்கு அடுத்த ஒரு இன்குபேட்டர் வந்து அதுக்கு அடுத்து தான் கைஸ் M1HH7 நெக்ஸ்ட் இன்குபேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டிலு, அந்த பண்டில்னும் லீக் ஆகலை, லீக் ஆனவனே நான் வந்து போட்டுடுறேன். நெக்ஸ்ட் பண்டிலுக்கும் அப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா M1HH7 சொல்ல முடியாது. சில டைம் ரெண்டு இன்குபேட்டராகவும் விட்டுருவான், அதனால் வந்து ரெடியாகவே இருங்க. இந்த இன்குபேட்டரை முடிஞ்சவொடனே 66 நாள் இருக்கு கைஸ், அதனால் அடுத்த வருஷம் தான் முடியும். அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் இல்லை பிப்ரவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா M1HH7 கன் ஸ்கின் வந்து 100% வந்து கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதனால் டைமண்ட் சேர்த்து வச்சுங்க கைஸ். ஓகே கைஸ், பார்த்துருப்பீங்க M1HH7 லீக்கேஜஸ்லாம் பார்த்துடும். பார்த்துருந்தோடனே மறக்காமல் ஒரே ஒரு லைக் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பாருங்கள். இந்த M1HH7 டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.